ओम शांति इंद्रयान अव्यक्त मुरलीलिरुंदु सिंदनैक्कु सिल तुलिगल उलगम अधिकमाग पयपडुवदु तूयमैयै एट्टुकोल्वदर्कु इदर्कु निरैय धैर्यम वेंडुम सडपोरुलै वेल्गिन्र पयिच्चियै मेट्कोल्लादवर्कलाल் தூய்மையை ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். கலியுகம் அதன் கீழ்நிலையை அடைய அடைய சடப்பொருளின் ஆதிக்கம் அதிகரித்து கொண்டே போகும். நாளாந்தம் வாழ்க்கை முறை வேகமாக மாறிக்கொண்டு போவதனால் மனமும் பலவீனமடைந்து கொண்டு போகிறது. அதனால் மனதின் சக்தி குறைந்து குறைந்து போக போக அதனை ஈடு செய்வதற்கு வெளியிலிருந்து நிறைய தேவைகள் அதிகரித்தது. அதனால் மனிதர்கள் மிக ஆடம்பரம் நிறைய சௌகரியங்களை வெளியில் ஏற்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அனைத்துமே வெளியில் தேடி தேடி உள்ளே இருந்து எதையும் பெறலாம் என்கின்ற நம்பிக்கையை முற்றுமுழுதாக இழந்து கொண்டே போகின்றார்கள் மனிதர்கள். அப்படியான ஒரு காலப்பகுதியில் தூய்மையை ஏற்றுக்கொண்டு, அதாவது சடப்பொருளை வெல்லுகின்ற நிலையிலுள்ள தன்மையை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வது இப்பொழுது மிகவும் சவாலான ஒரு விடயமாக மாறிவிட்டது. சடப்பொருளின் ஆதிக்கம் சில பேரை, அதாவது தூய்மையில் இருந்து அமைதி சந்தோஷம் பெறலாம் என்கின்ற விடயத்தை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அந்தளவு தூரத்துக்கு கொண்டு சென்று விட்டது. அதனால் அப்படியான காலப்பகுதியில் தூய்மையை கிரகிப்பது மிகவும் சவால் மிக்கது. அதுக்கு நிறைய தைரியம் வேண்டும். அதனால்தான் பாபா சொல்லுகிறார், நீங்கள் துணிந்து ஒரு அடி எடுத்து வைத்தால் பாபா உங்களுக்கு 1000 அடி உதவியை செய்வார் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் பாபாவை இனங்கண்டதன் மூலம், நாங்கள் யார், இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது, நான் யார், அத்துடன் பாபா யார் என்பதை முற்றுமுழுதாக நாங்கள் இனங்கண்டதன் மூலம் நாங்கள் இந்த சடப்பொருளை வெல்லுவதற்கு ஆரம்பித்து விட்டோம். சடப்பொருளை வென்றதன் அடையாளம் நாங்கள் தூய்மையை கிரகிக்க தொடங்கியது. உலகம் கற்பனை பண்ண முடியாததை நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாக்கி கொண்டு போகின்றோம். காரணம், நாங்கள் சடப்பொருளை வெல்லுவது. இதற்கு முற்றுமுழுதான காரணம் பாபா. இறைவனை அடைகின்ற போது சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை. அனைத்தும் இப்பொழுது சாத்தியமாகிக் கொண்டே வருகிறது. தூய்மை என்கின்ற போது அதில் துறவும் முதன்மை பெறும். துறவு என்பது, அதாவது எனக்கு தேவையான சக்தியை கடவுளிடமிருந்து மட்டும் பெறுகின்ற நிலைதான் இந்த துறவு. நாங்கள் படிப்படியாக தூய்மையை கிரகிப்பதால் துறவு எனக்கு மிக சுலபமாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்பொழுது நான் சடப்பொருளை விட்டு முற்றுமுழுதாக இறைவனிலே எனக்கு தேவையான 100% அன்பு அமைதி சந்தோஷத்துக்கு நான் தங்கியிருக்க தொடங்கிவிட்டேன். இதனால் உலகம் கண்டு பயப்படுகின்ற விடயத்தில் நான் பயப்படுவதில்லை. சடப்பொருளின் ஆதிக்கம் அதிகரித்து முற்றுமுழுதாக செயலிழந்து நான் ரொம்ப பலவீனமாகின்ற போது 5 விகாரங்களும் விஸ்வரூபம் எடுக்கும். அத்துடன் 5 விகாரங்கள் தான் அமைதி சந்தோஷத்துக்கு ஆதாரம் என்கின்ற அறியாமை நிலையும் முற்றுமுழுதான சடப்பொருளின் அடிமையாகின்ற போது வரும். இப்பொழுது உலகம் அந்த நிலையில் உள்ளது. அவ்வாறானவர்களுக்கு மத்தியில் நாங்கள் விகாரங்களை வெல்வது மட்டுமல்லாமல் சடப்பொருளையும் வென்று உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவதற்கு ஆன்மீகத்தை ஆதாரமாக எடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய தைரியத்தின் மிக உச்சநிலை. உலகம் வியக்கிறது எங்களை பார்த்து, ஆனால் எங்களுக்கு இந்த நிகழ்வு சாதாரணமாக தெரிகிறது. சன்னியாசிகள் கூட இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு தூய்மையாக வாழ்வதை சிரமம் என்று கருதி அவர்கள் ஒதுங்கி வாழ்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். நாங்கள் அதற்கு மேல் ஒரு படி சென்று இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு தூய்மையாக வாழ்வதை ஒரு இலகுவான விடயமாக மாற்றிவிட்டோம். ஒதுங்கியிருந்து பலவீனங்களை வெல்லுவது சுலபம் என்று உலகம் நினைக்கின்றது. ஆனால்
ஒதுங்கியிருந்து பலவீனத்தை வெல்லுவது நிரந்தரமான மாற்றமாக அமையாது. அந்த சூழ்நிலையிலிருந்து பலவீனத்தை வெல்லுகின்ற போதுதான் அது நிரந்தரமான மாற்றமாக அமையும். இதற்கு எங்களுக்கு அடிப்படையாக தூய்மை கிரகிக்கப்பட வேண்டும். தூய்மையில்தான் அனைத்து தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு தேவையான சக்திகளும் எனக்கு கிடைக்கும். இவ்வாறாக ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் கருத்திலே கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய மாற்றம் ஒரு தனித்துவமான மாற்றம். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மாறின விடயங்களை திரும்பி பார்த்தோமாக இருந்தால் அது எங்களுக்கு இப்பொழுது மிக சுலபமான விடயமாக தெரிகிறது. மற்றவர்கள் அதை அதிசயிக்கிறார்கள். காரணம், அவர்கள் தூய்மை என்ற கோட்டினுள் வராமல் வெளியே நின்று பார்க்கிறார்கள். நாங்கள் தூய்மை என்கின்ற கோட்டினுள் உள்ளே வந்து பார்ப்பதனால் எங்களுக்கு இது மிக சுலபமான விடயமாக தெரிகிறது. இவ்வாறாக எளிமையையோ அல்லது நேர்மையோ அல்லது பணிவையோ கருத்தில் கொள்கின்ற போது, பணிவென்கின்ற போது நான் சூழ்நிலையிலிருந்து துன்பத்தை எடுக்காத தன்மை, அதாவது மற்றவர்கள் துன்பத்தை கொடுக்கின்ற போது நான் துன்பத்தை எடுக்காத தன்மை, பணிவு என்கின்ற போது நான் கர்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கர்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான் தூய்மையை கிரகிக்க வேண்டும். அவ்வாறு பார்த்தாலும் பின்னணியில் இருப்பது என்னுடைய தைரியம்தான். என்னுடைய தைரியம் ஒரு மடங்காக இருக்கின்ற போது கடவுளின் ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்காக எனக்கு உதவி புரிந்து கொண்டே வருகிறது. ஆகவே நாங்கள் இனிவரும் காலத்திலும் எவ்வாறான சவாலையும் எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்றால் நாங்கள் கடந்து வந்த பாதையே மிக சவாலானது, அது எங்களுக்கு இப்பொழுது சுலபமாக இருக்கிறது. இதைவிட கடுமையான பாதை இனிமேல் வரப்போகிறது இல்லை. அதாவது தடைகள் வரும், ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதை மாதிரி வராது. என்றால் கடந்தது வந்து தூய்மையை அடிப்படையாக வைத்தது என்றால் நாங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு, எதிர்கால அனர்த்தத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு நாங்கள் தூய்மையை கிரகித்து விட்டோம் என்றால் இந்த பிராமண வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்ந்ததே சாதாரணமான விடயமில்லை, மிகவும் உன்னதமான விடயம். ஆகவே நாங்கள் மேலும் எங்களுடைய பலத்தை அதிகரித்து எந்த சூழ்நிலையையும் நாங்கள் சாதகமாக எதிர்கொள்வோம். ஓம் சாந்தி.